மாற்றம் மனதில் சந்தோஷமே, இனிய கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே, அன்பு ஒன்றாகிடவே புதுவாழ்வில் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆரி 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 ஆரி.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆபிராமை ஆண்டவர் அழைத்தபோது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி அவர் இவ்வாறாக அவரை ஏற்படுத்துகிறார். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதமானது நமக்கு ஒவ்வொரு ஒரு நாளும் நிரம்ப தேவைப்படுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் காலையிலே எழுந்தது முதல் இரவிலே கண் மூடி தூங்கச் செல்லும் வரை ஒவ்வொரு ஒரு கணத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. மறுநாள் காலையிலே கண் விழித்து நாம் எழுந்திருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம்தான். இப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும் பொழுது ஏராளமான அதிசயங்கள் புதுமைகள் தான் நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவருமே ஒரு ஆசீர்வாதம் உள்ள மகனாக மகளாக இருப்பதற்காகத்தான் கடவுள் இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். நீயே ஆசியாக விளங்குவாய், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலேயே எப்பொழுதும் எந்த ஒரு குறையும் வராத அளவுக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலேயே எப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்னுடைய மனைவி சாரா இப்படியெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று சொல்லி அவர் எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இடத்திலே செய்கிறார். நீயே ஆசியாக விளங்குவாய் என்றால் ஒவ்வொரு ஒரு மனிதரும் ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார்கள் என்பதை தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். இது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது நமது குடும்பத்திலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொருவருடைய பிறந்தநாள் அல்லது ஒரு முக்கியமான திருமண நாட்கள் வரும்பொழுது காலில் விழுந்து அவர்களை தொட்டு வணங்குவது ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு எல்லாம் இருக்கின்றது. நம்முடைய தாய் நாட்டினுடைய ஒரு மரபாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அந்த நாளில் மட்டுமல்லாது கடவுள் நம்மையே ஒரு ஆசீர்வாதமாக ஏற்படுத்துகிறார் என்றால் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு நலன்கள், ஒரு பெரிய உதவிகள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதம்தான். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் நீயே ஆசியாக விளங்குவாய். ஒவ்வொருவரும் இந்த நமது குடும்பத்திலேயே யாராவது ஒருவர் உடல்நிலை சரியில்லாட்டாலும் சரி, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து நாம் கடவுளிடத்திலே கொண்டு போய் ஜெபிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகளாக அவர்களுக்கு மாறுகிறோம் என்பதைத்தான் இந்த இடத்திலே கடவுள் நமக்கு ஆபிரகாமை போன்று நமக்கு நம்மை ஏற்படுத்துகிறார். நீயே ஆசியாக விளங்குவாய் என்றால் நீயும் ஒரு ஆசீர்வாதம் பெற்ற, கடவுளிடத்திலிருந்து ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மகனாக இருப்பாய் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிராமை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போன்று நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நாமும் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுகின்ற கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலேயே நாம் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் தொடர்ந்து உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஒவ்வொரு ஒரு இடத்திலும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு இதை சொல்லுகிறார் என்றால் உன்னை படைத்தது முதல் உனது பெயரளவிலும் சரி, எல்லா இடத்திலும் சரி, உனக்கு நான் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை செய்வேன், உன்னை இன்னும் மேன்மேலும் கொண்டு வருவேன். கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்பொழுதும் குறையாமல் இருப்பது, எப்பொழுதெல்லாம் குறையாமல் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் வைத்திருக்க நம்மிடத்திலே கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாக உணர முடியும் என்ற முழு நம்பிக்கையோடு விசுவாசிப்போம், ஜெபிப்போம். ஆமீன். இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வின் வாழ்வாய் மலர்ந்தவரே, என்
சக்தி ஆற்றல் என்னோடு வாழும், என் செயல்கள் எல்லாம் உன் பெயரை சொல்லும். உம் சக்தி ஆற்றல் என்னோடு வாழும், என் செயல்கள் எல்லாம் உன் பெயரை சொல்லும். பேழையில் பிறந்தவரே, ஸ்மரிசம் என் அங்கம் எங்கெங்கும் உண்டு. உடல் தூய்மை போற்றியே என்றென்றும் வாழ்வேன். அறிவாற்றல் ஒளியேற்றும் தீபம் நீ வாழும், என் நினைவினிலே இருள் சூழ ஒரு போதும் துணியேன். என் இதயமே பேராலயம், திருப்பீடத்தில் அருள் ஓவியம். மலராய் மணமாய் நான் மாறுவேன், என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வின் வாழ்வாய் மலர்ந்தவரே. சென்ற காலடி தடயங்கள் தேடி, குழந்தையாய் தொடர்வேன் முனை தினமும் வேண்டி. மண்மேடோ மலைமுகடோ முட்புதரோ எதுவோ, உனை தொடர்ந்து நான் வருவேன் தடைகளை தாண்டி. அன்பாலே வாழ்வை அர்ச்சனை செய்வேன், நேயத்தின் செயலால் உன் விருந்தில் அமர்வேன். உறவே உயிரே உனை பிரிய மாட்டேன், என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வின் வாழ்வாய் மலர்ந்தவரே. சக்தி ஆற்றல் என்னோடு வாழும், என் செயல்கள் எல்லாம் உன் பெயரை சொல்லும். உம் சக்தி ஆற்றல் என்னோடு வாழும், என் செயல்கள் எல்லாம் உன் பெயரை சொல்லும். என் இயேசுவே என் தெய்வமே, என் இதய பேழையில் பிறந்தவரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளில் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீர் பெரிய ஒரு ஆசீர்வாதம் மூலம் வாழ்க்கையாக மாற்றுவீர் என முழு நம்பிக்கையோடு நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போன்று எங்களுடைய வாழ்க்கையையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்திலும் தவறாது நாங்கள் உம்மை தேடி உம்முடைய ஆசீர்வாதத்தை குடும்ப ஜபத்தின் மூலமாக பெறுவதற்கு எங்களையே நீர்தான் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துமாறு உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மே மன்றாடுகின்றோம். ஆமீன்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் வேரிதாஸ் தமிழ் பணியுடன். நன்றி. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன். முழுதும் மகிழ்வில் திளைக்க